வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 10 வகைமை மற்றும் வகையிடல் முறைகள். இதில் எடுத்துக்காட்டு 10 இல் 16 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, y ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1 + x / 1 - x எனில் y டேஷை காண்க. y டேஷ்னா என்னது? இதை நம்ம வகையிடணும். சரியா? பாருங்க, கொடுத்துருந்த நம்ம அப்படி எழுதிட்டோம். நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது வகையிடுறது, என்ன? d/dx ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் x. இதை டேன் இன்வர்ஸ் ஆஃப் x-ஐ x-ஐ பொறுத்து வகைனா 1/1 + x2. இதுதான் ஃபார்முலா. இப்போ பாருங்கள், டேன் இன்வர்ஸாக இந்த ப்ராக்கெட்டில் இருக்க எல்லாத்தையும் நம்ம என்னவா எடுக்க போகிறோம்? x-ஆக எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், x-ஐ பொறுத்து வகையிட அப்போ என்ன ஆயிரும்? y-ஐ x-ஐ பொறுத்து வகையிட்டோம்னா dy/dx ஈக்குவல் டு tan inverse of x வகையிட்ட என்ன வரும்? 1/1 + x2. 1/1 + x2. இங்கே எக்ஸுக்கு போல இந்த முழு ப்ராக்கெட்டை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அப்போங்க என்ன செஞ்சாகணும்? 1 + x / 1 - x அடுக்கு 2, ஏன்னா ஸ்கொயர். சரியா? நம்ம என்ன செஞ்சிட்டோம்? டேன் இன்வர்ஸை தான் வகையிட்டிருக்கோம். இந்த இடத்துல வெறும் எக்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா நமக்கு கணக்கு முடிஞ்சிடும். இங்கே என்ன இருக்குது? 1 + x / 1 - இருக்குது. அப்போ இதை நம்ம என்ன செய்யணும்? திரும்ப வகையிடணும். இது வந்து என்ன அப்படின்னா, இணைப்பு விதி. d/dx ஆஃப் எதை வகையிடணும்? 1 + x / 1 - x இதை நம்ம வகையிடணும். சரியா? ஈக்குவல் டு 1/1 + இந்த இடத்துல பாருங்கள், இந்த அடுக்கு 2 இருக்குல்லையே, அது தொகுதிக்கும் போது பகுதியும் தனித்தனியாக நம்ம பிரித்து எழுதலாம். 1 + x / 1 - x2. இப்போ பாருங்கள், இதை நம்ம வகையிட போகிறோம். வகையிடலாமா? அதாவது u/v மெத்தடில் தான் நம்ம வகையிட்டோம். ஃபார்முலா என்ன? u/v 2 ஈக்குவல் டு பகுதியில் v2 - u v. இந்த ஃபார்முலா நம்ம பயன்படுத்த போகிறோம். 1 + x / u, 1 - x / v. இப்போ பாருங்கள், v2 பகுதியில் என்ன வந்துடணும்? v2. 1 - x நம்ம என்ன செய்யணும்? ஸ்கொயர் பண்ணணும், v2. சரியா? அதுக்கு பாருங்கள், v அப்படியே வச்சுக்கணும். vன்றது என்னது? 1 - x. பகுதியில் இருக்கிறதா v-யை நம்ம அப்படியே வச்சுக்கணும். எதை வகையிடணும்? தொகுதியில் இருக்க 1 + x, அதான் u, அதை வகையிட போகிறோம். பாருங்கள், 1-ஐ நம்ம x-ஐ பொறுத்து வகையிட்டால் 0 ப்ளஸ் இங்கே என்ன வந்துடும்? x-ஐ பொறுத்தே வகையிட்டால் 1. அதுக்கடுத்து பாருங்கள், இந்த ஃபார்மில் இருக்க மைனஸ் யூவை நம்ம அப்படியே எழுதணும். யூன்றது என்னது? 1 + x. அதுக்கடுத்து பாருங்கள், v-ஐ வகையிடணும். v-ன்றது என்னது? இந்த பகுதியில் இருக்க 1 - x. 1-ஐ x-ஐ பொறுத்து வகையிட்டால் மாறிலி 0 மாறிடும், மைனஸ் அப்படியே வந்துடும். x-ஐ பொறுத்தே வகையிட்டால் 1. சரியா? இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு 1/ இந்த இடத்துல 1/2, அப்போ குறுக்கு பெருக்கு எடுக்கப்போம். எடுத்துடலாமா? பாருங்கள், 1-ஐயும் 1 - x2 பெருக்குனா 1 - x2 குறுக்க. 1-ஐயும் 1 - x2 பெருக்குனா 1 - x2 ப்ளஸ் 1 + x2 1-ஐயும் பெருக்குனா 1 + x2 இன்ட்டு இந்த இடத்துல பாருங்கள், 0-ஐயும் 1-ஐயும் நம்ம என்ன செய்கிறோம்? கூட்டுறோம். கூட்டினா 1. 1-ஐயும் 1 - x-ஐயும் பெருக்குனா 1 - x. அதுக்கடுத்து பாருங்கள், 0 - 1 - 1 -1 இங்கே ஒரு மைனஸ், அப்போ +1. 1-ஐயும் 1 + x-ஐயும் பெருக்குனா 1 + x. இந்த ஸ்டெப்பை மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், 0-ஐயும் 1-ஐயும் கூட்டினா 1. 1-ஐயும் 1 - x-ஐயும் பெருக்குனா 1 - x. அதுக்கடுத்து பாருங்கள், 0 - 1-னா -1. -1-ஐயும் இந்த மைனஸ் பண்ணால் +1 ஆயிரும். அப்போ +1-ஐயும் 1 + x-ஐயும் பெருக்குனா அந்த 1 + x அப்படியே வந்துடும். 1 - x/2. இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு 1 பெருக்கல். பாருங்கள், இந்த வகுத்தல் இருக்கா, இதை பெருக்கலாம் மாற்றியாச்சு. அப்போ பகுதியில் இருக்க தலைகீழ மாறும். 1 - x/2 - 1 - x2 + 1 + x/2 இன்ட்டு இந்த இடத்துல பாருங்கள், இது தனி ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்துடும். +x - x கேன்சல், 1-ஐயும் 1-ஐயும் கூட்டினா 2 - 1 - x/2. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல 1 - x2 - 1 - x2 கேன்சல் ஆயிரும். இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது தொகுதியில், 2-ஐ பெருக்கிட்டால் 2 பை இது மட்டும்தான் இருக்குது. இந்த இடத்துல a - b தான் ஹோல் ஸ்கொயர். a² ஏக்கு போல 1 - 1 -2ab 2ab அப்போ என்ன வரும் பாருங்கள், 2-ஐ 1-ஐயும் பெருக்கினா 2, 2-ஐ x-ஐயும் பெருக்கினா 2x
ப்ளஸ் பி ஸ்கொயர். பிக்கு பதில் என்ன இருக்குது? எக்ஸ். எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ். இந்த இடத்துல நம்ம என்ன ஃபார்முலா பயன்படுத்தி? ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா பயன்படுத்தியிருக்கோம். இந்த இடத்துல பாருங்கள், ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா நம்ம பயன்படுத்த போகிறோம். அப்போ ஏ ஸ்கொயர், ஏக்கு பதில் ஒன்று, ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று, ப்ளஸ் ரெண்டு ஏபி, ரெண்டு ஏபி, ரெண்டு ஏபி, அப்போ ரெண்டு ஒன்றா ரெண்டு, ரெண்டு எக்ஸு, ப்ளஸ் பி ஸ்கொயர். பிக்கு பதில் என்ன இருக்குது? எக்ஸு. எக்ஸுக்கு பதில் எக்ஸ் ஸ்கொயர் வேண்டாம். இந்த இடத்துல நான் ஃபார்முலா எழுத பாருங்கள். முதல்ல நம்ம பயன்படுத்தின ஃபார்முலா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ரெண்டாவது பயன்படுத்தின ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இந்த ரெண்டு ஃபார்முலா நம்ம பயன்படுத்தியிருக்கோம் சரியா. இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு ரெண்டு பை மைனஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் கேன்சல் ஆயிரும். அதுக்கடுத்தது இங்கே ஒரு ஒன்று இருக்குது, இங்கே ஒரு கூட்டினா ரெண்டு ப்ளஸ் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ஒரு எக்ஸ் கூட்டினா ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரெண்டு பை பகுதியிலேருந்து ரெண்டு பொது எடுத்துருவோமா? ரெண்டு பொது எடுத்து நேரத்தில் எதுவுமே இருக்காது, அப்போ ஒன்று இருக்க அர்த்தம். ஒன்று ப்ளஸ் ரெண்டு வெளியே எடுத்து நேரத்தில் என்ன இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்கும், கேன்சல் ஆகுமா? இந்த ரெண்டும் இந்த ரெண்டும் கேன்சல் ஆகும், அதாவது ஓ ரெண்டாக ரெண்டுன்னு அர்த்தம். அப்போது நமக்கு ஆன்சர் பாருங்கள், ஈக்குவல் டு ஒன்று பை ஒன்று ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதான் என்னது நமக்கு தேவையான டிஒய் பை டிஎக்ஸோட மதிப்பு சரியா. அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.